யாரே வாங்க சார். வேலைக்கு ஆள் தேவைன்னு போர்டு வச்சிருந்தீங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா சார்? வேலைக்கு ஆளா? ஆமா எடுக்கிறோம். ஆள் எடுக்கிறீங்களா சார்? என்ன வேலை சார் இருக்குது? இங்க ஏகப்பட்ட வேலை இருக்குது, உனக்கு என்ன வேலை தெரியும்? எனக்கு எல்லா வேலையும் தெரியும் சார். நீங்க என்ன வேலை விட்டாலும் செய்யறோம் சார். நான் எது சொன்னாலும் செய்வியா? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? இதுக்கு முன்னாடி வீட்டுல சும்மா தான் சார் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் வீட்டுல கஷ்டமா இருக்கு, அதனால தான் சார் வேலைக்கு வந்தேன். வீட்டுல கஷ்டமா? என்ன கஷ்டம் கொஞ்சம் சொல்லலாம். அப்பா இல்ல சார், அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கும் உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தம்பிங்க தங்கச்சி ரெண்டு பேரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால தான் சார் வேலைக்கு வந்தேன். சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குதா? சரி, நீ நாளைந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? சரி சார், ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். எவ்வளோ சார் சம்பளம்? கடைக்கு வேலை செஞ்சா 3500 சம்பளம். என்னையும் பார்த்துக்கின்னு, நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேலை செஞ்சா 10000 சம்பளம். உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ, நான் ஒன்றும் கம்பல் பண்ண மாட்டேன். இல்லை சார், என் குடும்ப கஷ்டத்துக்கு எனக்கு 3500 போதும். நான் கடைக்கு மட்டும் வேலை செய்கிறேன் சார். சரிங்க சார், நான் வரேன் சார். ரொம்ப நன்றி சார். ஹலோ சார், வணங்க சார், சொல்லுங்க சார். நான் தான் போட்டுவிட்றேன் சார், 5 நிமிஷம் போட்டுவிட்றேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஏம்மா நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், கடையை பார்த்துக்கோ. கஸ்டமர் வந்தாங்கன்னா என்ன ரேட்டு தெரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ஃபோனில் வச்சுக்கிறல்ல? ஆ வச்சுருக்குறேன் சார். எனக்கு ஃபோன் பண்ணு, விசிங் கால் நம்பர் இருக்கு பாருங்க. அடேங்கப்பா, புரிஞ்சுக்கோ. சரி கேட்டுதான் பாப்போமா சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு 500 அட்வான்ஸ் வேணும் சார். சம்பளத்துல கூட புடிச்சுக்கோங்க, வீட்டுல அரிசி இல்ல சார். அதுக்கு தான் 500 இதுக்கு குடிமா. 500 போதுமா? இன்னும் வேணுமா? உனக்கு ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருக்கிறாங்கல்ல, பாவம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அவங்க, பார்த்து நடந்துக்கோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவ, நல்ல பொண்ணு தான். அட்ஜஸ்ட் பண்ணனா அரிசி மூட்டையே உன் வீட்டுக்கு வரும். பார்த்து நடந்துக்கோ. என் மேலே கை வச்சிட்டல, அதுக்கப்புறம் பாருடா அவங்க என்ன பண்ணுறது. அட்ஜஸ்ட் பண்ணுவா போல இருக்குது, பண்ண வைக்கணும். அப்பாடா ஒரு வழிய முடிஞ்சு. ஐயோ கரும் பிடிச்ச. ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன், பொங்கல் பர்ச்சேஸ்க்கு. கடையை பத்திரமா பார்த்துக்கோ, அதை சொல்ல தான் பார்த்தேன். மூஞ்ச பார்த்து சொன்ன ஆவாது, எங்க பார்த்தேன்னு சொல்கிறான் பாரு. போயிட்டியா பர்ச்சேஸ் பண்ண போற இருக்கிறாங்க? நான் என் கஷ்டத்துக்கு வேலைக்கு வந்தா நீ வாய்ஸ் என்ன வச்சுக்கலாம்னு பார்க்குறியா? இருக்குதா
ஏழை பொண்ணுனா அவ்வளவு கேவலமா போயிடுச்சு அவங்களுக்கு. ஏழை பொண்ணுன்றதுனால எதை பார்த்தாலும் என் கஷ்டத்தை சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி உட்காந்துருக்குற அதனாலாம் பண்ண வேண்டிய இடத்துல பண்றாங்க. போயிட்டு வா பர்ச்சேஸுக்கு, அதுக்குள்ள பச்ச படை நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன்டா, பண்ணி வைக்கிறேன். இதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணுகிட்டயுமே தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கவே கூடாது. உன் பொண்டாடி துரத்து கூட நீ 10 தடவை யோசிக்கணும். அப்பா கடையை கிளீன் பண்ணியாச்சு, நீ என்ன கிளம்பி யார் வந்தாலும் தடையை கொடுத்து உட்காந்துருக்குறேன். இதுக்கப்புறம் நீ எப்படிதான் அந்த கடையை திறக்கிறேன்னு பார்க்கறேன்டா. ஐயோ, இன்னும் கடை திறக்காம இருக்கிற, ஐயோ இவ்வளோ நேரம் டைமிங் தான் வந்து மார்க்கெட்ல எல்லா கடை திறந்துட்டாங்க. போனும் போகல, இதில் நம்பி கடையை வர விட்டு போனேன். சரி, நம்ம சாமி கூட திறப்போம். கடவுளே, என் கடை நல்லபடியா ஓடு ஓடு ஓடுங்க சாமி. ஐயோ ஐயோ ஐயோ, என் கடை ஐயோ என் கடையே காணா.